இது விதமா சாப்பிட்டு இது கொழுத்து போய் திரியலா, கொள்ளு மட்டும் தின்னு இழைச்சு போய் வா, நல்லா சரியாயிரு. மனசாட்சி எல்லாம் எழுதி வச்சிருக்கீங்க, அதைத்தான் நான் ஆரம்பத்துல இருந்து கேக்குறேன். சும்மா இருந்தவரை ஒண்ணு நான் அடிக்கல, நீங்க பண்றதுதான் அடிச்ச. உங்க எங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, நீங்க ஒண்ணும் பண்ணாம அடிச்சேன்னு. நீங்க பண்ணதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் வந்து பிராங்க் வீடியோ வரவே இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ செம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்க போது. மணி பத்தாச்சு, கைது நல்லா தூங்கிட்டு இருக்கா. இப்போ செமையான வெறித்தனம் வச்சு பிராங்க் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், காயத்ரி தூங்கிட்டு இருக்கா பாருங்க. கேமரா தெரியுங்களா? ஏண்டி கிள்ளுனீங்களா? என்ன கிள்ளுனாங்க? சுருக்குனது வருது. ஆனால ஒண்ணும் இல்ல, வேலை இப்ப ஒண்ணும் இல்ல. என்னது அது? ஒண்ணு இல்ல, நான் தூக்கு வரது போய் படுப்பு. இதனால அப்புறம் படுக்காம இப்ப நான் இந்த சொல்ல என்ன படுக்கிற போறீங்க? என்ன வெச்சீங்க உள்ள? என்ன வெச்சாங்க? ஒண்ணு வைக்கல போ. தேவையெல்லாம் பண்ணிட்டு இருக்காத. அதெல்லாம் நீ எது பாக்குற? அவளால் நான் தினமும் மன உளைச்சலுக்கு உள்ளாகிறேன். ஆகையால் என் மனைவியின் மீது தக்க நடவடிக்கை எடுத்து அவளுக்கு குறைந்தபட்ச தண்டனையாக ஒரு 6 வருடம் சிறை தண்டனை கொடுத்து ஒரு நாளுக்கு 2 வேளை கொள்ளு மட்டும் உணவாக கொடுக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் என்ன தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் சொல்லி என் சைனை போடுறதுக்குள்ள வாங்கிட்டேன். என்னமா இது? அப்புறம் என்னை சித்திரவதை பண்ணுறையில் ஆகுனா அடிக்கிற இது பண்ற அடிக்கிறன்னா நீங்க எதுவும் பண்ணாம அடிக்கிறனா? எனக்கு எந்த ஒரு சுதந்திரம் இல்லை, அதனால வந்து நான் வந்து உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். சுதந்திரம் இல்லையா? ஆமா, உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து நீ ஒரு 6 வருஷம் உள்ள போயிட்டு கொள்ளு மட்டும் தின்ட்டு வந்தீங்கன்னா இதை விதமா சாப்பிட்டு கொளுத்து போய் திரியலா, கொள்ளு மட்டும் தின்னு இழைச்சி போய் வா, நல்லா சரியாயிரு. மனசாட்சி எல்லாம் எழுதி வச்சிருக்கிறீங்க. மன உளைச்சலுக்கு உள்ளாக்குறேனாமா? நான் என்ன மன உளைச்சலுக்கு உள்ளாக்குறேன் உங்களைய? இப்ப கேட்ட சுதந்திரம் இல்லைங்கிறீங்க, இப்ப நான் உங்களை என்ன அப்படி கொடுமை பண்ணிட்டு இருக்கிறேன் சொல்லுங்க. என்ன கொடுமை பண்ணல, ஆகுனா அடிக்கிற இது பண்ற ஒத்து வராது. அடிக்கிறேன்னா நீங்க எதுவும் பண்ணாம நான் அடிக்கிறேனாமாமா? சும்மா அடிக்கிற அடிக்கிறேன்னு சொல்றீங்க. எனக்கு எவிடன்ஸ் இருக்குது. என்ன எவிடன்ஸ் இருக்குது? யூடியூப்ல வீடியோ போட்டு வச்சிருக்கேன், வீடியோ கொண்டு போய் காட்டி உனக்கு மேல கம்ப்ளைன்ட் கொடுப்பேன். நான் என்னை அடிச்ச வீடியோ எல்லாம் யூடியூப்ல இருக்குதுல காட்டுவேன். அப்ப என்னை மாட்டி இருக்க வீடியோ எடுத்தீங்க, அப்ப கேக்குறப்பெல்லாம் என்னமோ இதுல பணம் வரு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. எங்க வீட்டுல கூட உங்க பிள்ளை எங்க அம்மாட்ட வந்து கேக்குறாங்க, பிள்ளையெல்லாம் யூடியூப்ல வந்துட்டு இருக்குதுன்னு கேட்டதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? இல்லைங்க அத்தா, அவ நான் ஏதாவது தப்பானா அவ போட்டு அடிக்கிறான், நான் அதை வீடியோவை எடுத்து போடுறேன், அவளுக்கு தெரியாம இது மூலியமா காசு வருங்க அத்தா அப்படின்னு சொன்னீங்களே, அதுக்காக தான் நினைச்சு நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நினைச்சா. ஆனா என்னை மாட்டி விடுறீங்க. அப்படி காசு வந்து மட்டும் என்ன பண்ணி இருக்கிறீங்க? காசு வந்துச்சா? வந்து வீட்டுக்கு என்ன பண்ணீங்க? வீட்டுக்கு பண்ற அளவுக்கு ஒன்னும் பெருசா வரல. நீ ஒரு 6 வருஷம் உள்ள போய் இருந்துட்டு வா.
கொள்ளு தின்னுட்டு நான் எது கொள்ளு திங்கோனே என்னமோ எவிடன்ஸ் இருக்குன்னு எப்படி பேசுறாரு பாரு. அப்புறம் அதுல அடிச்சு வீடியோ எல்லாம் இருக்குதுல நான் யூடியூப்ல. கொஞ்சம் கூட ஒரு ஈவரக்கம் இல்லாம உங்களை எப்படி எல்லாம் பாத்துக்கிறேன் நானு. இன்ன வரைக்கும் எனக்கு ஏதாவது வீட்டுக்கு பண்ணி இருக்கீங்களா, எனக்கு பண்ணிக்கலாம் நான் ஏதாவது கேட்டிருக்கேன் உங்ககிட்ட கேட்டது இல்ல. சொல்லுங்க. இல்ல எனக்கு என்ன கம்மல் வாங்கி கொடுக்கல தங்கத்துல, கொலுசு வாங்கி போடலன்னு ஏதாவது உங்ககிட்ட கேட்டிருப்பேனா? நீங்களா ஆசையா கொலுசு வாங்கி போட்டீங்க, அதுக்கு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன். அதுக்கப்புறம் மீறி உங்களை ஏதாவது நான் வாய் திறந்து கேட்டேனா? இல்ல ஒவ்வொரு நோம்பி தவறாம எனக்கு துணி எடுத்து கொடுங்க, அங்க கூட்டிட்டு போங்க அப்படின்னு ஏதாவது சொல்றேனா? இல்ல வீட்டு வேலை செய்ய சொல்றேனா? இப்படி எல்லாம் பாக்கம் கட்டிருந்தா என் மேல நீங்க புகார் மனு கொடுக்குறேன்னு சொல்லி உட்கார்ந்து இருக்கிறீங்க. எல்லாம் அந்த வேலையை செய்ய இந்த வேலையை செய்யும் சொல்லிட்டு புருஷனா மதிக்காம ஒரு சிலர் இருப்பாங்க. ஒரு சிலர் என்ன மாதிரி இருக்கிறாங்க, ஒரு சிலர் மதிக்காம இருக்கிறாங்க பாருங்க. அவங்கள மாதிரி இருந்தானா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிறாரு வேறு இவரு? இப்ப எந்த பாக்கம் காட்டின்னு தான் தெரியுது. இல்லாட்டி லொழக்கணும் வந்துப்பா அங்க போட்டு வந்திருப்பீங்க. என்ன முறைச்சிட்டு பாத்துட்டு இருக்கிறீங்க? அப்ப நீ பண்றதெல்லாம் உனக்கு தெரியாது. நான் என்ன பண்ண? சரி நான் பண்றேன்னு நான் என்ன பண்ணேன் அது சொல்லுங்க. அடிச்சியா இல்லையா? அடிச்சானா? எதுக்கு அடிச்ச? பேர தொட்டாதனோ உங்களை அடிச்சிட்டு இருக்காங்களா? தப்பு தப்புன்னு என்ன இந்த நாயும் பேசிட்டு இருக்கிறீங்க? தேவையெல்லாம் வம்பு சண்டை எழுதிட்டு இருக்காதிங்க. என்ன நானும் பொறுமையா யூடியூப்லயே பிரச்சனை வருது. யூடியூப்காரனே உன் மனைவி கொடுமையான லாட்டுக்குது, இன்னும் இந்த போட்டு அடி அடிக்கிறேன்ட்டு யூடியூப்காரனே ஒவ்வொரு வீடியோவை என்னை ரிமூவ் பண்ணிட்டு இருக்கிறான். அதைத்தான் நான் ஆரம்பத்துல இருந்து கேக்குறேன். சும்மா இருந்தவரை ஒண்ணு நான் அடிக்கல, நீங்க பண்றதுதான் அடிச்ச. உங்க எங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, நீங்க ஒண்ணும் பண்ணாம நான் அடிச்சேன்னு? நீங்க பண்ணதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? நீங்க என்ன வேணும்ங்கிறீங்க? என்ன ஒரு நெஞ்சாலத்தா இருந்தா இப்படி எழுதுவீங்க? கொடுக்க முடியாது. அதை கொண்டாடுன்னு அதை காலையில கொண்டு போய் கலெக்டர் ஆபீஸ்ல கொடுத்துட்டு வரோம். நடந்துகிட்டேன் போங்க. நல்லா தூங்கிட்டு இருந்தவளை எழுப்பி விட்டு போட்டு வீடியோ அது இன்னொரு தடவை எங்கேயாவது தூக்கத்துல இருந்து எழுப்புனீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் பொல்லாதவளாயிருவேன், மனசியாக இருக்க மாட்டேன்னு தெரிஞ்சுக்கோங்க. கம்முன்னு படுவோ. கம்முன்னு படுக்கிறதா? கேமராவை எங்க வச்சிருக்கிறீங்க? எங்க வச்சிருக்கிறேன்னு சொன்னா அப்புறம் நீ ஊச முடியாது, அதனால சொல்ல மாட்டேன். அவ்வளவு விவரம். ஆமா, இதே தோலாவிட்டு இருந்தா என் தூக்கம் கெட்டு போயிருமாப்பா. நீங்க என்ன பண்ணுவீங்க? தூக்கம் வருது. அப்போ முருகா.
தூக்கத்துல எழுப்புறதே ஒரு வேலையா இருந்துச்சு.